ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாம் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதுசாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் டிஎன்பிஎஸ்சி புதுசாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுற எல்லா ப்ரெஸ் ரிலீஸுமே இருக்கும். இந்த வெப்சைட்கான லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன புதுசாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 10/3/2023 நடந்த தமிழ்நாடு எஜுகேஷனல் சர்வீஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பர்சர் இந்த எக்ஸாமுக்கான இந்த போஸ்டிங்ஸ்க்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா இந்த லிங்கை வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள், அது வந்து இன்னொரு பேஜ் உள்ளே போகும். அதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து இதுக்கான ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். அப்புறம் 26/12/2022 நடந்த இத்தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜெயிலர் மென், ஜெயிலர் ஸ்பெஷல் பெர்சன் ஃபார் உமன் இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாமுக்கான ரிசல்ட்டும் வெளியிட்ருக்காங்க. சரிங்களா, இந்த எக்ஸாம் யாராவது எழுதியிருந்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள், அது வந்து இன்னொரு பேஜ் உள்ளே போகும். அதில் போய் உங்களோட ரிசல்ட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் சர்வீஸ் அண்ட் போர்ட்ஸ் கார்பரேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்பைன்டு அக்கௌண்ட்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. சரிங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள், அது வந்து இன்னொரு பேஜ் உள்ளே போகும். அதில் நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கீழே அப்ளை ஆன்லைன் இருக்கும். யாரும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த அப்ளை ஆன்லைனில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டடு, எக்ஸாம் பேட்டர்னு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு மேலடியில் உள்ள அந்த லிங்க் வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிடும். சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிடும். அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட்டட் என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பிடிஎஃபை வாசித்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து இதில் அப்ளை ஆன்லைன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.